வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி புரட்டாசி ஸ்பெஷல் 30 நாள் 30 வகை குழம்பு ரெசிப்பியில் 20th ரெசிபி கறி குழம்பு. காய்கறி எல்லாம் போட்டு கறி குழம்பு டேஸ்டில் ஒரு குழம்பு வைக்க போகிறோம். இந்த குழம்பு செய்கிறதுக்கு 4 அவரைக்காய் எடுத்திருக்கேன், பாதி முருங்கைக்காய் எடுத்திருக்கேன், பாதி வாழைக்காய் எடுத்திருக்கேன், ஒரு உலரக்கிழங்கு எடுத்திருக்கேன், சின்ன சின்னதாக 6 சேப்பங்கிழங்கு எடுத்திருக்கேன், ஒரு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன், பாதி கேரட், பாதி முள்ளங்கி, 4-5 பீன்ஸ், கொஞ்சமாக காலிஃப்ளவர். இந்த எல்லா காயும் சேர்த்து தான் நம்ம அந்த கறி குழம்பு செய்ய போகிறோம். இந்த கறி குழம்பை நான் இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன். குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் தாளிப்புக்கு எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கின உடனே 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் தாளிப்புக்கு வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன். சேப்பங்கிழங்கையும் உலரக்கிழங்கையும் தோல் சீவிட்டு சேர்த்துக்கிறேன். இதை தனியாக வேக வைக்கலை, இனிமேல் தான் வேக வைக்கணும். அடுத்து இந்த கறி குழம்புக்கு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கறி குழம்புக்கு ஃப்ளேவர் கொடுக்க போகிறதே இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான், நம்ம வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல. ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன், அந்த கிளிப் மிஸ் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய் தனியாத்தூள், அதை வந்து பெரிய ஸ்பூன் இது 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் மிளகாய் தனியாத்தூள் தனியாக சேர்க்குற மாதிரி இருந்தால் 2 மீடியம் ஸ்பூன் மிளகாய்த்தூளும் 4-6 ஸ்பூன் வந்து தனியாத்தூளும் சேர்த்துக்கணும். நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்தோடனே ட்ரையாக இருக்கு இல்லையா, அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இந்த குழம்புல நம்மளோட காய்கறி ஒன்றொன்றா சேர்த்துக்கலாம். கேரட்டு, முள்ளங்கி, பீன்ஸு, முருங்கைக்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த கத்திரிக்காயும் வாழைக்காயும் கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட காலிஃப்ளவர், அவரைக்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து நம்மளுக்கு குழம்பு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். நான் 1 சொம்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது ஒரு கொதி வரணும், நான் குக்கர் மூடியை திருப்பி மூடி வைக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் கத்திரிக்காயும் வாழைக்காயும் சேர்த்துக்கலாம். நம்ம முன்னாடியே சேர்த்தோன்னா ரொம்ப குழஞ்சி போயிடும். இப்போ வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில் வைக்கிறோம். இப்போ இந்த குழம்புக்கு தாளிப்பு பண்ணிடலாம். 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூனுக்கும் கம்மியாக சோம்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் வதக்கணும். இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்ச தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கின உடனே இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான் நம்மளோட தாளிப்பு ரெடி. இப்போ குக்கர் 2 விசில் வந்துருச்சு, ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட எல்லா காயும் நல்லா வெந்திருக்கு. இதில் வந்து உலரக்கிழங்கையும் சேப்பங்கிழங்கையும் எடுத்துட்டு இந்த ஸ்பூனில் அப்படியே மசிச்சு மறுபடியும் அந்த குழம்புலேயே சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த குழம்பு தண்ணியாக தான் இருக்கும். குழம்பு தண்ணியாக இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் சேர்த்தோன்னா காரம் அதிகமாகிடும். இந்த குழம்புக்கு இந்த திக்னஸ் கொடுக்கறதுக்காக சும்மா 2 பீஸ் உலரக்கிழங்கையும் 2 பீஸ் சேனக்கிழங்கையும் மசிச்சு சேர்த்துக்கிறேன். சப்போஸ் நீங்கள் சேனக்கிழங்கு சேர்க்கலனாலும் பரவாயில்ல, இந்த உலரக்கிழங்கு ஒரு 2 பீஸை மட்டும் மசிச்சு சேர்த்துக்கோங்க. இந்த குழம்போட வாசனை இந்த குக்கர் அப்படி ஓப்பன் பண்ண உடனே தூக்கும். கண்டிப்பாக இந்த குழம்பை சமைக்கும் போதே வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க கேட்பாங்க, உங்கள் வீட்டில் புரட்டாசி முடிஞ்சிச்சான்னு. அந்தளவுக்கு வாசனை ஊரையே தூக்கும். இப்போ 2 பீஸ் உலரக்கிழங்கையும் சேனக்கிழங்கையும் மசித்து சேர்த்தாச்சு. குக்கரை மூடி வச்சு ஒரு 1 நிமிஷம் கொதிக்க விடலாம். அப்போ தான் அந்த குழம்புக்கு திக்னஸ் கொடுக்கும். சப்போஸ் நீங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் நீங்கள் ஜாஸ்தியாக சேர்த்துட்டீங்க, காரம் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் தனியாத்தூள் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். குழம்புக்கு கொஞ்சம் கொத்தமல்லியும் நம்ம தாளிச்சோம் இல்லையா, அந்த தாளிப்பும் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியதுதான். எண்ணெயிலையே மிளகாப்பொடி போட்டு தாளிச்சோன்னா நம்ம குழம்பு சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை, பார்க்குறதுக்கும் நல்லா தகதகன்னு இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பரான இந்த சைவ கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவோட ரெசிபி, அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன். எங்கள் அம்மா இந்த குழம்பு செஞ்சாங்கன்னா அன்றைக்கி சாப்பாடு சீக்கிரம் காலியாயிடும். இதுக்கு தனியாக சைடிஷ்லாம் செய்ய மாட்டாங்க, கூட ஒரு அப்பளம் இல்லைனா பொக்கடா. இந்த குழம்பு செய்கிற அன்னைக்கு ஒரு வேட்டை தான் எங்களுக்கு. இந்த குழம்புல நம்ம மசாலாலாம் சேர்க்கவே இல்லை, வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் சேர்த்தோம். மேஜிக் என்னென்னா இந்த குழம்புல நம்ம சேர்த்துருக்க காய்கறி தான். நீங்களும் இந்த குழம்பு உங்கள் வீட்டில் சமைச்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.